தாசுவதுக்கு இப்போ வந்து அம்மாவுடைய 100வது நாள் அம்மாவது 100வது நினைவு நாள் வரும்போது இந்த 100 வரும்போது தமிழ் சிறுகதை இலக்கியத்துக்கு 100 வயது ஆகுது. 100 ரெண்டு இதாக இருக்குது. மார்க்வெஸ்டரிய நாவல் வந்து 100 இது மாதிரியான ஜஸ்டபோஸ் ஆகுது இந்த வீட்டோட. ஏன்னா அவ்வளவும் வந்து மார்க்வெஸ்ட்லாம் கம்ப்ளீட்டாக வாய்ச்சவங்க இவங்க. இந்த வீட்டில் வந்து அப்பா வந்து வாய்ச்சது வந்து கம்ப்ளீட்டாக கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான நூல்களை அனைத்தையுமே வாய்ச்சவர் அப்பா. அவரும் ஒரு புத்தகம் வாங்கிட்டு போய் திருப்பி கட்டா தலைனா கடுமையாக இதாகுவார். இப்போ நீயே வச்சுக்கன்றவர் இந்த மாதிரி லேட்டானா வச்சுக்கப்போ அப்படிங்கிறத சொல்லிடுவார். எல்லா பயிற்சியும் இருக்குது. இங்கே வந்து வேலை அது அசுறது கோமருடைய இடியத்தில் இருந்து அவன் வந்து கம்ப்ளீட்டாக அவனுடைய எல்லாமே கிரேக்க நூல்கள் புறமே இங்கே இருக்குது. அப்புறம் வந்து கிறிஸ்தவ நூல்கள் மட்டும் இல்லை சார்ந்த இலக்கியங்கள் டால்ஸ்டாய் தாசோஸ்கி எல்லாமே கலந்து இருக்கிற ஒரு இது. இப்போ இன்றைய இந்தியாவுக்கு தாசோஸ்கி தேவைங்கிற ஒரு நாங்கள் உணர்கிறோம். அந்த ஒரு சாயம் வரும்போது எனக்கு பீட்டர் ஞாபகம் வருது. பீட்டருடைய செல்வங்கள் எல்லாம் வந்து தாசோஸ்கியுடைய கரமசபிரசேர்ந்து உருவான வந்து அந்த பேர்களோட உள்ள பிள்ளைங்கள் நாவலையே இவங்க வந்து ஒரு வாழ்வாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க வாழ்ந்ததெல்லாம் ஒரு நாவல் தான். அம்மாவும் அப்பாவும் ஒரு நாவல் தான். அவ்வளோ பெரிய அந்த வீடு வந்து பெரிய கிளாசிக்கல் நாவல் மாதிரி இன்னும் வந்து பீட்டராலேயோ வந்து பிரகாசாலேயோ இன்னும் எழுதப்பட வேண்டிய ஒரு நாவல் அது. நீங்கள் அம்மா அப்பாவுடைய இதுக்கு உலகத்துக்குள்ளே இருந்து அவங்க வந்து போன ஒரு 1000 பேர் வந்து போயிருப்பாங்க. 100 கிடையாது, 1000 பேர் வந்து போய் தொடர்புல இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாமே பிரமாதமான கதாபாத்திரங்கள். இந்த நவீன காலத்தினுடைய கதாபாத்திரங்கள் அவர்கள் எல்லாம் வச்சு ஒரு நாவல் எழுதுகிற அளவுக்கு இங்கே அவ்வளவு தூரம் வந்து நிகழ்வுகள் ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து வந்து போய் அந்த டைம் வந்து அப்படியே அப்படியே உறைஞ்சிரும். அந்த வினாடிகள் உறைஞ்சிருக்கும், அந்த வினாடிகள் விழுந்து எல்லாம் அப்படியே உறைஞ்சிருக்கும், அது நரம்புகள் உறைஞ்சிருக்கும், அதனுடைய அதில் நரம்புகள் இருக்கிற வார்த்தைகள் இன்னும் வந்து அப்படியே வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒரு இலை விழுந்தால் கூட அது நரம்பு ஓடியாக ஓடி பூமிக்கு பாஞ்சு அது ஃபிக்ஷன் ஆகக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து இவங்க எப்போவுமே வாசிப்பினுடைய இருக்காங்க. இப்போ வந்த கல்குதிரையில் பீட்டர் பிரசாத்துடைய 2 கவிதைகள் வந்திருக்கு. அந்த கவிதை ரெண்டுமே ரொம்ப அபூர்வமான கவிதைகளாக நிறைய பேர் பேசிட்டாங்க. இன்றைக்கி உன்னுடைய தேவை இருக்குங்கிற தன்மை நான் சூழலில் நான் உணர்ந்திருக்கேன். அப்போ தாசோஸ்கி தாசோஸ்கிங்க ரெண்டு பேரையும் கலந்து கலந்து நம்ம ஒரேடி சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து அங்கே மெட்ராஸ் நடந்த சண்டைகள் திரும்ப தேவைப்படுது. திரும்ப வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது மறுபடியும் இஷ்யூ கொண்டு வரா தாசோஸ்கி பற்றி. தாசோஸ்கி பல இஷ்யூவும் புதுசான கட்டுரைகளோடு நீ எழுதலாம், பிரகாசம் எழுதலாம். நீங்கள் கொண்டு வரும்போது அந்த இதெல்லாமே வந்து நம்ம அந்த ஒரு பெரிய இலக்கிய சூழலை இன்றைய நவீன தமிழ் இலக்கிய சூழலை வந்து பீட்டர் வந்து இப்போ பிரகாஷ் வழியாக இது வந்து புதிய இடத்தை அடையும். அதுக்கான காலத்தை நான் வந்து இப்போ இதை பிரிண்ட் போட்டு அந்த புக்கையும் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். 988 பக்கம் அந்த நாவலுடைய 2வது வந்து ஒர்க் பண்ணி 2வது கம்ப்ளீட் எடிட் பண்ணி புது இதாக புதிய 100 பெயிண்டிங்கோடு அது உள்ளே இருக்குது. அது பேக்கில் இருக்குது. ஏன்னா இங்கே கொண்டு வரும்போது லிட்ரேச்சர் தான் கொண்டு வர முடியுங்கிறது இருக்குது. அந்த லிட்ரேச்சர் கொண்டு வர முடியும்னா எல்லாத்தையுமே கொண்டு வர மாதிரி தான். அவ்வளவு ஃபெதர் வந்து அவ்வளவு இறங்கல் எல்லாத்தையும் இருக்குது. எல்லாத்தையுமே தாங்கள் தங்களுக்குள்ளேயே வரைந்து கொண்ட ஒரு ரகசிய நூல்னு ஒருத்தருக்கு இருக்குது. அந்த நூலெல்லாம் பீட்டர் வீட்டுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. அது அம்மா தூரத்துலேருந்து கண்களால் பார்த்துருவாங்க. இது அப்பாவும் தூரத்துலேருந்து அப்படியா அப்படி பார்த்துக்குவார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஒவ்வொருடைய நூல் நூலுமே இங்கே வந்து சேர்ந்து ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு அற்புத நூலகமாக இந்த வந்தவங்கள் எல்லாமே படித்து பல்வேறு விஷயங்களை உணர்ந்தவர்கள் இந்த வீட்டினுடைய ஒரு ஒரு பெரிய டீமாக 100 பேர் வாசிக்கிற மாதிரி ஒரு வயலின் வாசிக்கிற மாதிரியான ஒரு சொனாட்டா. அது இது 3 நைட் சொனாட்டா மாதிரி பீத்தவனுடைய 3 நைட் சொனாட்டா மாதிரி அது நமக்குள்ளே எக்காலத்திலையுமே அந்த இசை தீராது. எப்பொழுதுமே பீட்டர் வந்து முடிவற்ற காதலை பரவி விடுகிற சங்கீதக்காரன் தான் வந்து அவர். அதனால் வந்து நான் அங்கே வரும்போது அதே மூடில் நான் வந்து வந்துகிட்டே இருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப ஒரு என்னென்னா அதாவது எல்லா டைம்லேயுமே வந்து சிறுபத்திரிக்கை நடத்துறது மிக கஷ்டமான ஒரு விஷயம் வந்து அது வந்து ஒரு வெறுமனே வந்து இது கிடையாது. எல்லாரையுமே இணைக்க வேண்டியது இருக்குது. எல்லா வகையான கலைஞர்களையும் ஓவியர்களையும் வந்து பொயட்டுகளையும் இணைக்கிற கஷ்டமான வேலை. ஒரு கவிஞன் வந்து எங்கிட்ட இருந்து 5 நாள் இருந்துட்டு போகும்போது 5 கவிதைகளை வச்சுட்டு போனான். எனக்கு உனக்கு தரது ஒன்றும் இல்லை, நூல்கள் கொடுத்த, எனக்கு கொஞ்சம் ஒயில் கொடுத்த, எல்லாமே கொடுத்த, எனக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, 5 கவிதை தான் இருக்குதுன்னு வச்சுட்டு போனேன். அந்த 5 கவிதையில் வயசு 19 இன்ஜினியரிங் காலேஜ் செகண்டியர் படிக்கிறான் இப்போ பெரம்பூரில் இப்போ பெரம்பலூரில் அவனு 1 கவிதை எடுத்து கல்குரியில் போட்டிருக்கேன். இதுதான் வந்து இந்திய தலைமுறையில் வந்து அல்யூஷா மாதிரி ஒரு பையன் வந்து பயிற்சி அளித்து வந்ததை கல்குரியில் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் பீட்டருக்கெல்லாம் கலந்த ஒரு விஷயம். இது அப்போ வந்து வரும் தலைமுறைக்கான ஒரு இதழை திறப்பதற்கு
அதில் உள்ள புதிய இறகுகளும் வந்து உள்ள வந்து சேருது. இது மாதிரி தான் புதியவர்களை நோக்கி இவங்க ரெண்டு பேருமே நகருவாங்க. அவங்க எப்படியுமே ஒரு இந்த புதிய தலைமை கூட்டிட்டு அப்படியே வரக்கூடியவங்க. இது அதனாலே நான் இங்கே வரும்போது பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இதாகிட்டே இருக்கு. ஆனால் வந்து அதை வரும்போதே நிறைய விஷயம் பேசிட்டு வரேன் நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ வந்து பீட்டர் வந்து எங்க எங்கே ஒன்றும் வந்து சேரலையா அப்படிங்கிற ஒரு குரலுக்கு கேட்கறவங்க எனக்கு நாவலுக்கு வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கு. இது அப்போ வந்து இன்னும் அடுத்த கட்ட நாவலை நான் பண்ணுறதுக்கு என்னுடைய படைப்புழைக்கத்தை நான் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த கூட்டம் இந்த சந்திக்கிற இந்த சந்திப்பு வந்து எனக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும் விதத்திலேயே விடைபெறுகிறேன்.